ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ் மெத்தாலஜிக்கலோடு சேர்ந்து இருக்கிற ஒரு சாய்ஃபை ஃபிலிம் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தை நாகஸ்வின் டிரெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வேறு எதுவுமே இல்லைங்க இன்னைக்கு ரிலீஸான தெலுங்கு படம் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி தான் பார்க்க போகிறோம் கோவிடுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலேயே சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோருக்கு பட்ஜெட்ல எடுத்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் படம் இதுதான் ஐமேக்ஸ் டிஜிட்டல் கேமராஸ் ஏஆர்ஆர்ஐ அலெக்சா சிக்ஸ்டி ஃபைவ் கேமராஸ் ஏஆர்ஆர்ஐ டிஎன்ஏ லென்சஸ் ஹை ரெசல்யூஷன் விஷுவல்ஸ்க்காக யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ வாங்க கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் எயிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகாபாரத கதையில் நடக்கிற போருக்கு அப்புறம் லேட்டரா நடந்த டைஸ்டோபியன் ஃபியூச்சர் சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ்ல தான் இந்த படத்தோட கதை நடக்குது இதில் காசி தான் கடைசி சர்வைவிங் சிட்டியாக இருக்கு இது ஒரு டெசர்டட் ஏரியா அண்ட் இதை கொடூரமான யாஸ்கின்ற ஒருத்தன் ரூல் பண்ணிட்டு இருக்கான் இவர் எல்லா சோல்ஜர்ஸையும் வச்சு அங்க இருக்கிற மக்களை ஸ்ட்ரிக்டா ரூல் பண்ணிட்டு இருக்காரு இதுலதான் பைரவாவா நடிச்சிருக்க பிரபாஸ் சர்வை பண்றதுக்காக ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்காரு இங்க ஷியாம்பலான்ற ஒரு ரெபல் குரூப்பும் இருக்கு இவங்களை லீட் பண்றது மரியம் இவங்க யாஸ்கினுக்கு தெரியாம அடிக்கடி வெளியில போயிட்டு வராங்க இந்த காசிய ஒரு ஜெயண்ட் அப் சைட் டவுன் ட்ரையாங்கல் பில்டிங் தான் ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி டாமினேட் பண்ணிட்டு இருக்கு இந்த பில்டிங்க்கு காம்ப்ளெக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க இதுதான் அந்த சிட்டியை ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கு ஆனா இந்த பில்டிங்ல ஃபர்டைல் உமன்ஸ் ஏதோ ஒரு ரீசன்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க இதுல தான் சுமதியா இருக்காங்க இந்த சுமதி தான் தீபிகா படுக்கோன் அஸ்வத் ஆமாவா நடிச்சிருக்க அமிதாப் பச்சன் மகாபாரத போர்ல இருந்த கடைசி வாரியர் இவர் தான் விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கடைசியில அஸ்வத் ஆமா பைரவா சுமதியோட லைஃப் எல்லாருமே ஒன்னா மாஜ் ஆகுது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல நடிச்சிருக்க ஸ்டார் காஸ்ட் தான் யாஸ்கினா கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் பிரபாஸ் பைரவான்ற ஒரு பவுண்டி ஹண்ட்ரா இருக்காரு இவருக்கு ஏஐ கம்பனியனா புஜ்ஜி இருக்கு இதுக்கு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க பிரபாஸுக்கு காமெடியான வீட்டு ஓனரா பிரம்மானந்தம் இருக்காரு அஸ்வத் மாவா அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு தீபிகா ஃப்ரீடம்காக இயங்கிட்டு இருக்கிற சுமதியா நடிச்சிருக்காங்க பிரபாசுக்கு ஜோடியா ராக்ஸியா வராங்க திஷா பத்தானி அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கேமிய ரோல்ஸ்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிருனல் தாக்கூர் ஷோபனா பசுபதி ஆனா பென்னும் நடிச்சிருக்காங்க இன்னொரு சர்பிரைசிங்கான கேமிய ரோல்ஸும் இந்த படத்துல இருக்காங்க விஜய்தேவர் கொண்டா அர்ஜுனாவா நடிச்சிருக்காரு ராஜமௌலி பைரவாக்கு ஆப்போசிட் பவுண்டி ஹண்டரா வந்துறாரு துல்ஹர் சல்மான் பைரவாவோட கார்டியன் கேப்டனா நடிச்சிருக்காரு அப்புறமா ராம்கோபால் வர்மாவும் இருக்காங்க இவங்களோட ரோல்ஸ் இனிஷியல்ல சொல்லலனாலும் இவங்களோட அப்பியரன்ஸுக்கு தேட்டர்ல செமையான கிளாப்ஸ் தான் சொல்லணும் இந்த படத்தோட அடிபோலி விஷயமே இதோட விஷுவல்ஸ் தான் நிறைய ஹைடெக்கான விஷுவல்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேர்ல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல காமிக்கிற குருக்ஷேத்ரா காசி சிட்டி எல்லாம் அவ்வளோ சூப்பர்பா டீட்டெயலா டிசைன் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும் இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதுக்கப்புறம் இதுல காமிக்கிற ஃபியூச்சரிஸ்டிக் வெப்பன்ஸ் அண்ட் எல்லாமே சமையா இருக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க காமெடி கேமியோஸ் அப்புறம் பைரவா ராக்ஸிக்கு ரொமான்ஸ் தான் இந்த கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கு அப்படியே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சுமதியோட கேரக்டர் தான் இந்த படத்துக்கு ஒரு எமோஷனல் டெப்த்தே ஆட் பண்ணுது ஷம்பலால இருக்கிற ரெபல்ஸ் எல்லாம் சண்டை போடுற சீன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க மக்களை கட்டுப்படுத்தி அடிமைத்தனம் பண்ணும்போது ஒரு நம்பிக்கையோட எப்படி ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறாங்கன்றது தான் இந்த படத்தோட மெயின் தீமா இருக்கு இந்த படத்தோட விஷுவல் ட்ரீட்னா இதோட கிளைமேக்ஸ் தான் அஸ்வத்மா பைரவா அப்புறம் இவரோட ஏஐ கம்பனியன் புஜ்ஜி ஒரு ஜெயிண்ட் மிஷினாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இவங்களுக்கும் காம்ப்ளெக்ஸ் ஆர்மிக்கும் நடக்கிற பேட்டில் சீன் தான் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு மேஜர் ரிவீல் வரும்போது பாகுபலி மாதிரியே சீக்வலை போட்டுடுறாங்க ஸோ என்டிங் வந்து அப்ரப்டா ஒரு கியூரியாசிட்டியோட தான் முடியுது இந்த படத்துக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் தான் பண்ணியிருக்காரு இதில் இவர் ட்ரெடிஷ்னல் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரிஸ்டிக் எலிமெண்ட்ஸோட மியூசிக்கை பிளெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காருன்னுதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதா தெலுங்கு கிளாசிக்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற விதமாகவும் மியூசிக்காக அமைச்சிருக்காரு கிராண்டான ஸ்டோரி ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் அண்ட் டேலண்டடான கேஸ்டோட ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்